அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ் ஐந்தாம் வகுப்பில் நாம் தற்போது தமிழ் பிடி பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நாம் முதல் பாடமான ஒரே ஒரு ஊரிலே என்ற தலைப்பில் அமைந்துள்ள பாடப்பகுதியை படித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பான மாணவர்களே, உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய தமிழ் பிடி பாடப்புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் முந்தைய வகுப்பில் நாம் இரண்டு கதைகளை பார்த்தோம். மன்னரும் அமைச்சரும் உள்ள ஒரு கதையும், குரு சீடர்கள் பற்றிய ஒரு கதையும் படித்தோம். அதோடு தொடர்புடைய சில தொடர் செயல்பாடுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தொடர் செயல்பாடுகளை நீங்கள் செய்தீர்களா? எல்லாரும் செஞ்சிருப்பீங்க தானே. நாம நிஜம் அந்த மன்னருடைய கதையில், மன்னர் கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களாக மாறி நீங்கள் நடிக்க வேண்டும், நடித்து வீடியோ செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தோம். அதே போல் இதை போன்ற கதைகளை சேகரித்து ஒரு கதை தொகுப்பு தயாரிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தோம். கதை தொகுப்பு தயாரித்திருக்கிறீர்களா? கதை தொகுப்பு, புதிய கதைகளை சேகரித்து நீங்கள் அதை ஒரு கதை தொகுப்பாக உருவாக்கியிருப்பீர்கள். நீங்கள் கதை தொகுப்பு உருவாக்குவதற்காக சேகரித்த கதைகளையும் உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள கதைகளையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும். காரணம், உங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்கு இந்த கதை வாசிப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். காரணம், கதையை நாம் வாசிக்கும் போது அதை பிழையின்றி கருத்துன்றி வாசித்தால் மட்டும்தான் அந்த கதையின் உட்கருத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் அதை தெளிவாக சேகரிப்பீர்கள். நீங்கள் சேகரித்த கதைகளையும் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் உள்ள கதைகளையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் வாசித்து உங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்காக முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும். ஒரு நாட்டின் ஆன்மா கிராமங்களில் குடிகொள்கிறது என்பார்கள். அக்கிராமத்து மக்கள் தங்களிடையே காணக்கூடிய கலை, இலக்கிய, பண்பாட்டு விஷயங்களை பாடல்களாகவும் கவிதைகளாகவும் விடுகதைகளாகவும் பழமொழிகளாகவும் பல்வேறு வடிவங்களில் வெளியிடுவார்கள். இந்த பண்பாட்டு மொழி வெளியீட்டு வடிவங்கள் மிகவும் அருமையானதாகவும் நமக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் நமது சிந்தனையை தூண்டுவதாகவும் அமைகின்றது. கிராமங்கள் நம்முடைய நாட்டின் முதுகெலும்பு என்று மகாத்மா காந்தி அவர்கள் கூறினார்கள் என்பதை பற்றி நாம் முந்தைய வகுப்பில் படித்தோம். ஆம், நான் ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு செய்திகளிலும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்களிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும், ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும் என்றால் அது மிக இல்லை. அன்பான மாணவர்களே, இன்றைய வகுப்பிற்கு நாம் நுழைவதற்கு முன்பாக நான் ஒரு சிறிய கதையை நான் உங்களுக்கு கூறுகிறேன். கதை கேட்பது உங்களுக்கு பிடிக்குமா? கதை கேட்பது உங்களுக்கு பிடிக்கும். அப்ப நான் சொல்லக்கூடிய கதையை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். காரணம், நான் கூறக்கூடிய கதையின் இறுதியில் ஒரு வினா கேட்பேன். ஒரு புதிர் இருக்கிறது, அந்த புதிருக்கான விடையை நீங்கள் கூற வேண்டும் என்றால் நான் கூறுவதை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். கதையை கேட்பது தயாராகிறீர்களா? சரி, நான் ஒரு கதை கூறுகிறேன். பண்ணையூர் என்ற கிராமத்தில் ஒரு ஏழை தாயும் கோகுல் என்ற ஒரு சிறுவனும் இருந்தார்கள். அவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த தாய் நோய்வாய்ப்பட்டு படுத்துவிட்டார். தன்னுடைய தாயின் மீது அதிகமான பாசம் வைத்திருக்கக்கூடிய அச்சிறுவன் என்ன செய்வதென்று திகைத்தான். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரபலமான வைத்தியரிடம் சென்றான். அந்த வைத்தியர் அவருடைய அன்னையை பரிசோதனை செய்துவிட்டு கூறினார், தம்பி, உன் அன்னையை பிழைக்க வைக்க வேண்டுமென்றால்
ஏழு வாயில்கள் உடைய அரண்மனை தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாதுளம் கனியை பறித்து கொண்டு வர வேண்டும். அதை கொடுத்தால் உன் தாய் உயிர் பிழைக்கும் என்று கூறினான். சிறுவன் என்ன செய்வதென்று திகைத்தான். இருந்தால் தன்னுடைய தாயின் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசையில் எண்ணத்தில் அவன் அரண்மனை தோட்டத்திற்கு ஓடோடி சென்றான். அங்கு சென்றதும் அங்கிருக்கக்கூடிய அரண்மனை தோட்டத்தில் அவ்வளவு எளிதாக என்ன செய்ய முடியாது, அந்த கனிகளை பறித்துக் கொண்டு வர முடியாது. காரணம், ஏழு வாயில்கள் இருக்கின்றது. அந்த ஏழு வாயில்களையும் தாண்டி அவன் அந்த கனிகளை பறித்துக் கொண்டு வர வேண்டும் என்றால் மிகவும் கடினம். இருந்த போது இச்சிறுவன் அந்த வாயில் காவலரிடம், அந்த முதலில் இருக்கக்கூடிய வாயில் காவலரிடம் சென்று தன்னுடைய தாயின் நிலைமையை கூறி, எனக்கு ஒரு கனி வேண்டும் என்று, மாதுளம் கனி வேண்டும் என்று கூறினான். அதற்கு அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. இருந்த போதும் இவன் கேட்டுக்கொண்டிருந்ததற்கு இணங்க அவன் ஒரு நிபந்தனை கூறினான், நீ கனிகளை பறித்து கொண்டு வர வேண்டும் என்றால் எனக்கும் கனிகளை தர வேண்டும் என்று கூறினான். சிறுவன் மிகவும் புத்திசாலி சிறுவன். அவன் கூறினான், நான் கனிகளை பறித்து கொண்டு வருகிறேன், நான் பறிப்பதில் பாதியை உங்களுக்கு தருவேன், நான் பறிக்கக்கூடிய கனிகளிலிருந்து பாதியை உங்களுக்கு தருவேன், அதிலிருந்து ஒரு கனியை நீங்கள் எனக்கு திரும்ப தர வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை கூறினான். வாய்க்காவனுக்கு மிக்க மகிழ்ச்சி. காரணம், இத்தனை ஆண்டுகளாக அந்த தோட்டத்தை காவல் செய்து கொண்டிருந்தாலும் தனக்கு இதுவரை ஒரு கனியை கூட தின்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் இருந்த நேரத்தில் அவன், இச்சிறுவன் 100 கனிகளை பறித்துக் கொண்டு வந்தால் 50 கனிகள் எனக்கு கிடைக்கும், ஒரு கனியை மட்டும் அவனுக்கு திருப்பி கொடுத்தால் மீதி இருக்கக்கூடிய 49 கனிகள் எனக்கு கிடைக்கும் என்று மிக மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். சரி என்று இந்த ஒப்பந்தத்துக்கு அவனும் சம்மதித்தான். இவ்வாறு அந்த அரண்மனை தோட்டத்தில் இருக்கக்கூடிய 7 வாயில் காவலர்களும் இவரிடம் கனிகளை வேண்டுமென்றார்கள். அச்சிறுவன் இந்த முதல் வாயில் காவலரிடம் கூறியதை போன்ற, பறிப்பதில் பகுதியை நான் உங்களுக்கு தருவேன், மீதி இருக்கக்கூடிய உங்களிடம் இருக்கக்கூடிய கிடைத்ததில் ஒரு கனியை எனக்கு நீங்கள் திரும்ப தர வேண்டும் என்று கூறி அவன் உள்ளே சென்றான். மிகவும் கஷ்டப்பட்டு அரண்மனை தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாதுளம் கனியை பறித்து கொண்டு வந்தான். பறித்து வந்தபோது அவன் சொன்ன மாதிரி முதல் காவலிடம், அதாவது தோட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் காவல், இங்கிருந்து 7வது வாயில் காவலிடம் அவன் சொன்னதை போல் அவன் பறித்ததில் பாதியை வாயில் காவலிடம் கொடுத்தான். கொடுத்துவிட்டு அதிலிருந்து ஒரு கனியை திரும்ப பெற்றான். இவ்வாறு 7 வாயில் காவலர்களிலும் கொடுத்துவிட்டு வெளியில் வரும்போது இவன் அச்சிறுவனிடம் 2 கனிகள் மீதம் இருந்தது. எத்தனை கனி இருந்துச்சு? 2 கனிகள் மீதம் இருந்தது. கதலர்கா தன்னுடைய தாயை காப்பாற்றுவதற்காக ஓடோடி சென்று கனிகளை கொடுத்து தன் தாயை காப்பாற்றினான். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ஒரு இந்த கதையில் ஒரு புதிர் இருக்கு, அது என்னென்று அவர்களை கேட்க போறேன் நான். சரியா, தயாரீங்களா? சரி. அதாவது இந்த சிறுவன் 7 பேர்கிட்டையும் பாதியை கொடுத்து ஒன்று திரும்ப பெற்றார். அப்போது இச்சிறுவன் அந்த தோட்டத்தில் பறித்த மாதுளம் கனிகளின் எண்ணிக்கை எவ்வளவு, எத்தனை மாதுளம் கனிகளை பறித்தான் என்றுதான் உங்களுக்கான விடை. யோசித்து பார்த்து பார்ப்போம், எத்தனை கனிகளை பறித்திருப்பான்? 2 கனிகளை பறித்தான். மொத்தம் எத்தனை கனிகளை பறித்தான்? 2 கனிகளை பறித்தான். அப்போ கிடைச்சது அவனிடம் இருக்கக்கூடியது எத்திர 2 கனிகள். அந்த 2 கனிகளில் ஒரு கனியை பாதி கொடுக்க முதல் காவலர்கள் பாதி கொடுக்கிறார். அப்போ 2லிருந்து 1 கொடுத்தான். 1 கொடுத்த உடனே நிபந்தனைப்படி அவன் ஒரு கனியை திரும்ப பெற்றுக்கொண்டான். புரிஞ்சா? அவன்
இப்படி ஏழு பேரையும் திரும்ப ஒன்ன கொடுத்துட்டு ஒன்ன திரும்பி வாங்கும் போது இவரிடம் இருக்கக்கூடிய கனிகளின் மீதம் எண்ணிக்கை தர வெளியில வரும்போது இரண்டு கனிகள் மீதி இருக்கின்றது. இது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனின் புத்திசாலித்தனமான செயல்பாடாகும். இவ்வாறு புத்திசாலித்தனமாக இருந்ததால் மட்டும்தான் அவன் இரண்டு கனிகளை பறித்துக் கொண்டு தன்னுடைய தாயின் உயிரை காப்பாற்றினான். இவ்வாறு நம்முடைய கிராமங்களில் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மிகவும் புத்திசாலித்தனமாக அறிவோடு செயல்பட்டார்கள் என்றால் அது மிக இல்லை. நான் இன்றைய பாடப்பகுதியில் நான் இப்படிப்பட்ட புத்திசாலித்தனமான ஒரு புதிர் கதையை தான் நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். தெரிந்தால் சொல்லுங்கள் என்ற தலைப்பில் அமைந்துள்ள ஒரு பாடப்பகுதியை தான் நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். அன்பான மாணவர்களே, நீங்கள் அனைவரும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பாட புத்தகத்தை எடுத்துக்கொள்ளவும். எல்லாரும் எடுத்தீங்களா? 13 பக்கத்தில் உள்ள தெரிந்தால் சொல்லுங்கள் என்ற தலைப்பில் உள்ள ஒரு கதையை தான் நாம் இன்று வாசிக்க போகிறோம். அப்ப நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் வாசிக்க போறேன். நான் வாசிக்கும் போது என்னோடு இணைந்து நீங்களும் அதை தெளிவாக சத்தமாக வாசிக்க வேண்டும். தெரிந்தால் சொல்லுங்கள். வளவூர் என்ற கிராமத்தில் கதிரேசன் என்பவர் வேளாண் அலுவலராக பொறுப்பேற்றார். இந்த ஊர் பட்டிக்காடாக உள்ளதே. எழுத படிக்க தெரிந்தவர் யாரும் இருக்க மாட்டார்கள் போல தெரிகிறதே. எப்படித்தான் இங்கே பொழுது போகப் போகிறதோ தெரியவில்லையே என்று தனக்குள் அழுத்துக்கொண்டார் அவர். கிராமத்தை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம். தான் வந்திருப்பதை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்று புறப்பட்டார் அவர். ஒரு வீட்டு திண்ணையில் பெரியவர் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரிடம் சென்ற அலுவலர், உங்கள் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கோ மரங்களுக்கோ எந்த நோய் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம், என்னை அழையுங்கள், உடனே சரி செய்து விடுகிறேன் என்று பெருமையுடன் சொன்னார். சரி, அப்படியே செய்கிறேன் என்றார் அந்த பெரியவர். பேச்சை தொடர்ந்த அலுவலர், உங்கள் தோட்டத்தில் எத்தனை நெல்லி மரங்கள் உள்ளன என்று கேட்டார். என் தோட்டத்தில் உள்ள மரங்களில் 10 தவிர எல்லாமே நெல்லி மரங்கள் தான் என்றார் அவர். எண்ணிக்கையை சொல்லாமல் இப்படி மொட்டையாக சொல்லுகிறாரே, மற்ற மரங்களின் எண்ணிக்கையை கேட்போம், பிறகு நான் யார் என்பதை இவருக்கு காட்டுகிறேன் என்று தனக்குள் நினைத்தார் அலுவலர். எத்தனை நெல்லி மரங்கள் என்று சொல்ல உங்களுக்கு விருப்பமில்லை, எத்தனை அத்தி மரங்கள் உள்ளன அதன் எண்ணிக்கையாவது சொல்லுங்கள் என்றார். என் தோட்டத்தில் உள்ள மரங்களில் 10 தவிர எல்லாமே அத்தி மரங்கள் தான் என்றார் அவர். சொன்னதையே திரும்ப சொல்லுகிறாரே, இவருக்கு என்ன பைத்தியமா, மேலும் ஒரு கேள்வி கேட்போம் என்று நினைத்தார் அலுவலர். உங்கள் தோட்டத்தில் எத்தனை பலா மரங்கள் உள்ளன என்று எரிச்சலுடன் கேட்டார். இப்பொழுது அவர், என் தோட்டத்தில் உள்ள மரங்களில் 10 தவிர எல்லாமே பலா மரங்கள் தான் என்றார். பேசியதையே திரும்ப திரும்ப பேசுகிறாரே, இவருக்கு உண்மையிலேயே பைத்தியம்தான் என்று முணுமுணுத்தார் அலுவலர். அங்கிருந்த இன்னொரு பெரியவர், தம்பி, நீங்கள் நினைப்பது போல அவர் பைத்தியமில்லை, அவர் தோட்டத்தில் உள்ள மரங்களின் எண்ணிக்கையை உங்களிடம் சொன்னார் என்றார். எப்படி எப்படியோ சிந்தித்து பார்த்தார் அலுவலர். அவரால் எத்தனை நெல்லி எத்தனை அத்தி
எத்தனை பலாமரங்கள் உள்ளன என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் அவருக்கு சொல்லுங்களேன். கதை படிச்சிருக்கா உங்களுக்கு? மிகவும் அருமையான ஒரு புதிர்கதை. கிராமங்களில் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டதற்கான ஒரு கதை. சரிதான? கதையில் இருக்கக்கூடிய புதிர் அவருடைய அந்த பெரியவருடைய தோட்டத்தில் எத்தனை நெல்லி மரங்கள் உண்டு, எத்தனை அத்தி மரங்கள் உண்டு, எத்தனை பலா மரங்கள் உண்டு என்று கண்டுபிடிக்க வேண்டும். நீங்க கண்டுபிடிக்க பார்ப்போம். எத்தனை நெல்லிமரங்களுக்கு எத்தனை அத்தி மரம் இருக்கின்றது, எத்தனை பலா மரங்கள் இருக்கின்றன என்று கண்டுபிடிக்க பார்ப்போம். நோட்புக்கில் எடுத்து எழுதி எழுதி பார்க்க பார்ப்போம். அதாவது அவர் எடுத்துடுறாரு, முதல்ல எத்தனை நெல்லி மரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் எழுதுறாரு, என்னுடைய தோட்டத்தில் 10 தவிர மீதம் இருப்பதெல்லாம் நெல்லி மரம் என்று கூறுகிறார். அதேபோல் எத்தனை அத்தி மரம் என்று கூறுவதற்கும் கேட்ட கேள்விக்கும் அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய தோட்டத்தில் 10 தவிர மீதி எல்லாம் அத்தி மரம். அதே மாதிரி பலாமரத்தை எத்தனை கேட்ட உடனே பலாமரங்கள் 10 தவிர பாக்கி எல்லாமே பலாமரங்கள் என்று கூறுகிறார். எத்தனை மரங்கள் இருக்கின்றது? நீங்க கூறிய விடை சரிதானா என்று நாம் பார்ப்போம். பார்ப்போம். முதல்ல இந்த கதையை நீங்க கூர்ந்து கவனிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் இந்த பெரியவருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எவையெல்லாம் சொல்லுவோம். என்னென்ன மரங்கள் இருக்கின்றது? நெல்லி மரங்கள் இருக்கின்றது, அத்தி மரங்கள் இருக்கின்றது, பலா மரங்கள் இருக்கின்றது. இந்த 3 மரங்கள் தான் அவருடைய தோட்டத்தில் இருக்கின்றது. சரிதானே? சரி, அடுத்து இவர் முதலில் எத்தனை நெல்லி மரங்கள் இருக்கின்றது என்று ஒரு வினாவை தான் முதலில் அந்த வேளாண் அலுவலர் கேட்கிறார். சரிதானே? அதற்கு பெரியவர் கூறியது என்னது? 10 தவிர மீதி இருப்பது நெல்லி மரங்கள். அப்போ அந்த 10 தவிர அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இருக்கக்கூடியதுல முதல்ல இருக்கக்கூடிய 3 மரங்கள் தான் அவற்றை இருக்கு, நெல்லி மரம், அத்தி மரம், பலா மரம். அப்போ 10 தவிர அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த 10 தவிர அப்படிங்கக்கூடிய அந்த 10 மரங்கள் எதெல்லாம் இருக்கும்? அந்த 10 மரங்கள் என்பது எது? அத்தி மரமும் பலா மரம். சரிதானே? அப்போ அத்தி மரமும் பலா மரமும் எத்தனை இருக்கு? 10 இருக்கு. அதுல இருக்கக்கூடிய மீதி இருப்பது நெல்லி மரம். சரிதானே? இப்படி 10 மரங்கள், அத்தி மரமும் நெல்லி மரமும் என்று கூறும்போது எத்தனை? 10 இடத்துல 5 மரம் அத்தி மரமும், 5 மரங்கள் பலா மரங்களும் இருக்கின்றன. சரிதானாவது கேட்டவனாவுக்கு அவர் சொல்றது என்னது? 10 தவிர அந்த 10 தவிர மீதி எல்லாம் அத்திமரம் சொல்றேன். அப்ப அந்த 10 தவிர அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல அந்த 10 அப்படிங்கக்கூடியது, அதாவது அத்திமர கணக்கில் 10 என்பது நெல்லி மரத்தையும் பலா மரத்தையும் குறிக்கும். அப்போ அந்த 10 அப்படிங்கக்கூடியது வந்து 5 நெல்லி மரமும் 5 பலா மரத்தையும் குறிக்கும். சரிதானே? இனி 3வது கணக்கு எடுத்துக்கலாம். 3வது கணக்குல போகும்போது பெரியவர் என்ன சொல்றாரு? 3வது மரங்களை பற்றி கேட்கும்போது, பலா மரம் எத்தனை கேட்கும்போது, என்னுடைய தோட்டத்தில் மொத்தம் இருப்பதில் 10 தவிர மீதி எல்லாம் பலா மரங்கள் என்று கூறினார். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி 10 தவிர அப்படிங்கக்கூடிய அதுல 10 அப்படிங்கக்கூடிய அந்த மரங்கள் எதெல்லாம் இருக்கும்? நெல்லி மரமும் அத்தி மரமும், மீதி இருப்பது பலா மரம். அப்போ அவருடைய தோட்டத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நெல்லி மரங்கள் எத்தனை இருக்கு? 5 இருக்குன்னு பார்த்துட்டோம். அத்தி மரங்கள் எத்தனை இருக்கின்றது? 5. பலா மரங்கள் எத்தனை இருக்கு? 5. இப்படி அவருடைய தோட்டத்தில், அந்த பெரியவருடைய தோட்டத்தில் மொத்தம் எத்தனை மரங்கள் இருக்கின்றது? 15 மரங்கள் இருக்கின்றன. அதாவது நெல்லி மரங்கள் 5, அத்தி மரங்கள் 5, பலா மரங்கள் 5, மொத்தம் 15 மரங்கள். இவ்வாறு இப்படிப்பட்ட இந்த விடையை, இந்த ஒரு புதிர் கணக்கை கேட்ட உடனே அந்த வேளாண் அலுவலர் வியந்து போனார்.
நம்ம அந்த கதையில முதல்ல கேட்டோம், என்ன கேட்டோம், இந்த பெரியவர் வந்த உடனே நினைச்சாரு, பெரியவரை பார்த்த உடனே, இந்த கிராமத்தை பார்த்த உடனே வேளாண்வர்கள் என்ன தோணுச்சு, ஐயோ இந்த கிராமத்துல ஒருத்தருக்கு யாருக்கும் படிப்பறிவு எதுவுமே இல்லாதவங்க எப்படி இங்க நேரம் போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்து கொண்டார். அதே போல அவர் நடந்து வந்து இந்த பெரியவர்கிட்ட போன உடனே நினைச்சாரு, இவர் ஒரு சாதாரண மனசர், இவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டிட்டு நினைச்சாரு, பெருமையுடன் பேச ஆரம்பிச்சார். ஆனால் அவர் அந்த பெரியவர் கூறிய பதிலுக்கு இவரால் அந்த விடை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அன்பான மாணவர்களே, நாம் ஒருவரையும் அவர்களுடைய உடை, பாவனை, படிப்பறிவு போன்றவற்றை மட்டும் வைத்துக் கொண்டு எடை போடக்கூடாது. காரணம், அவர்களுக்குள்ளும் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும், ஒரு நன்மை இருக்கும், அதை தெரிந்து கொண்டு அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களை அவர்களோடு இணைந்து வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு சில புதிர் கதைகளை அறிமுகப்படுத்துகிறேன். இந்த புதிர் கதைகளை நீங்கள் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். காரணம், இதன் இறுதியில் ஒரு வினா கேட்கப்படும், அந்த வினாவுக்கான விடையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும். புதிர் கதை ஒன்று. ஒரு மரத்தில் ஒரு கிளிக்கூட்டம் இருந்தது. அவற்றை ஒரு வேட்டைக்காரன் துப்பாக்கியால் சுட்டான். அவன் பறவைகளின் பாஷை தெரிந்தவன். ஒன்றை தவிர எல்லா கிளிகளும் பறந்து போயின. எஞ்சிய அந்த கிளியிடம், நீங்கள் எத்தனை பேர் என்று கேட்டான். அதற்கு அக்கிளி, நாங்களும் எங்களுக்கு ஒப்பவும், எங்களில் பாதியும், பாதியில் பாதியும், நானும் சேர்ந்தால் மொத்தம் 100 பேர் என்றது. அப்படியானால் மரத்தில் இருந்தது எத்தனை கிளிகள்? வரம் 1, பலன் 10. ஒரு ஊரில் கண் பார்வை இல்லாத ஏழை ஒருவன் இருந்தான். பிச்சை எடுத்து அவன் வாழ்க்கை நடத்தி வந்தான். சில நாட்கள் அவனுக்கு உணவு கிடைப்பதே இல்லை, பட்டினியாகவே கிடந்தான் அவன். தான் வாழும் இனிவான வாழ்க்கையை பற்றி சிந்தித்தான் அவன். என்ன வாழ்க்கை வாழ்கிறேன், எல்லோரும் எரியும் பிச்சை உணவை உண்டுதானே வாழ்க்கை நடத்துகிறேன், ஒரு நாளேனும் சுவையான உணவு கிடைத்தது உண்டா, ஏச்சும் பேச்சும் தானே நாள்தோறும் கிடைக்கின்றது. கண் பார்வை இல்லாததால் தட்டு தடுமாறி செல்கிறேன், பலமுறை கீழே விழுகிறேன், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட இறந்து விடுவதே மேல் என்று முடிவுக்கு வந்தான். ஊரை அடுத்து ஓடுகின்ற ஆற்றில் விழுந்து இறந்து விடுவது என்ற எண்ணத்தில் ஆற்றை நோக்கி தட்டு தடுமாறி நடந்தான். ஆற்றங்கரையை அடைந்தான். இறைவனை நினைத்தபடி ஆற்றில் விழத் தயாரானான். அப்பொழுது அவன் முன் இறைவன் தோன்றினான். என்ன நிலை வந்தாலும் உயிரை விடக்கூடாது, தற்கொலை செய்து கொள்வது கொடிய பாவம், நரகத்தில் கொடிய துன்பம் நுகர வேண்டும், உனக்கு உதவி செய்ய நினைக்கிறேன், ஏதேனும் ஒரே ஒரு வரம் மட்டும் கேள் தருகிறேன் என்றான். எனக்கு கண் பார்வை வேண்டும், நிறைய செல்வம் வேண்டும், நிறையான வாழ்நாள் வேண்டும், மனைவி வேண்டும், குழந்தைகள் வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், இவற்றில் ஏதேனும் ஒன்று குறைந்தாலும் நான் வாழ்வதில் பயனில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. ஒரே ஒரு வரம்தானே இறைவன் கேட்கச் சொல்கிறார், என்ன வரம் கேட்பது என்று குழம்பினான். அறிவு நிரம்பிய அவன் கடவுளிடம் ஒரே ஒரு வரம் கேட்டான். அந்த வரத்தின் வாயிலாக அவன் விரும்பியது அனைத்தும் கிடைத்தது. அப்படியானால் அவன் கேட்ட அந்த ஒரு வரம் என்னவாக இருக்கும்? சிறுவன் ஒருவன் தலையில் முட்டை கூடையுடன் சென்று கொண்டிருந்தான். அந்த வழியே வேகமாக வந்த கார் அவன் மீது மோதியது. கூடையிலிருந்த முட்டைகள் அனைத்தும் உடைந்து வீணாகிவிட்டன. காரோட்டி அவனை பார்த்து, கூடையில் எத்தனை முட்டைகள் இருந்தன, நான் அதற்குரிய பணத்தை தந்து விடுகிறேன் என்றான். சிறுவனோ, எத்தனை இருந்தது என்று எனக்கு தெரியாது, ஆனால்
அதை இரண்டாலோ மூன்றாலோ நான்காலோ வகுத்தால் ஒன்று மிஞ்சும், ஐந்தால் வகுத்தால் ஒன்றும் மிஞ்சாது என்றான். அப்படியானால் கூடையில் எத்தனை முட்டைகள் இருந்தன? புது கதையை கேட்டீங்களா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? மிகவும் அழகான புத்திசாலித்தனமான புதிர்கள் இங்கு கேட்கப்பட்டன. இந்த புதிர்களுக்கான விடைகளை நீங்கள் கண்டுபிடித்து உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுப்பி கொடுக்க வேண்டும். அத்துடன் உங்கள் பெற்றோர்கள், நண்பர்கள், ஆசிரியர்களிடமிருந்து நீங்கள் கேட்டறிந்த பல்வேறு விதமான புதிர் கதைகளையும் தற்போது நாம் படித்த புதிர் கதைகளையும் சேர்த்து ஒரு புதிர் மலர் தயாரித்து வெளியிடவும், அதை உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கவும். வகுப்பின் இறுதி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். இன்றைய வகுப்பில் நாம் கொடுக்கப்பட்ட தொடர் செயல்பாடுகளை செய்ய வேண்டும், செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். மீண்டும் அடுத்த வகுப்பில் புதிய காரியங்களை படிப்போம். நன்றி, வணக்கம். ரிங் ரிங்.